السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أنبركنيا الله من الذي أرحل இந்த உலகத்தில் ஒரு விடயம் உண்டு. அந்த விடயம் இல்லை என்றால் இந்த உலகமே அழிந்து போய்விடும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அந்த விடயம் இல்லை என்றால் உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒன்றாக இந்த பூமி மாறி போய்விடும். அது என்னன்னா, அதுதாங்க தண்ணீர். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அஃப்ரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபும், நீங்கள் பருகுகிறீர்களே அந்த தண்ணீரை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறேன். சிந்திப்பதற்கு நிறைய விடயங்கள் தண்ணீரில் உள்ளது. ஏன் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வ அன்சல மின சமா இம்மன், நாம் வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை இறக்குறோம். ஃபாஹில் அர்த பஅத மௌதிஹா, அந்த மழை என்ன செய்து தெரியுமா, இறந்து கடந்த இந்த பூமியை உயிர்ப்பிக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறேன். நிறைய விஞ்ஞானங்கள் இதில் உள்ளது அன்பிற்கு நீ அவர்களை. ஏனென்று சொன்னால், இறந்து கடந்த ஒன்றை பச்சை பசேரென்று ஆக்க வைப்பது இறைவன் தந்த அந்த மழை தான். உண்மையிலே மழைக்காக நாம் நிறைய சுக்குர் செய்யணும். அல்லாஹ் தந்திருக்கிற இந்த நல்ல ஒரு அருக்குடை இருக்குது பார்த்தீங்களா இல்லையா, அல்லாஹ் அனுப்பிய அருக்குடைகளில் ஆகச்சிறந்த அருக்குடைனா இந்த தண்ணீர் தான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குல்லு ஷையின் ஹுலிக மிம்மா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுடைய மூல ஆதாரம் தண்ணீர் தான். இதை கொண்டு தான் நாம் அனைத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தண்ணீர் என்பதை நாம் இந்த ஹதீஸ்களின் மூலமாகவும் வசனத்தின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். இப்போ என்ன அப்படின்னா, இதை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த தண்ணீரை நமக்கான சொந்தம் கொண்டாடுறோம். நமக்காக சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். உண்மையாகவே அல்லாஹ் கேட்குறான், வஞ்சல மின சமாயிமன், நாம மலை இறக்கணுங்கிறேன். நாம மலை இறக்கணுன்னா அல்லாஹ் தன்னிலையை குறித்து சொல்கிறேன், நாம தான் மலை இறக்கணுங்கிறேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, அஃப்ரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்சல் துமுஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், பா நீங்கள் மலையை வானத்திலேருந்து இறக்குனீங்களா இல்லை நாம் இறக்கணுமா அப்படின்னு நல்லா கேட்குறேன். அப்போ என்ன புரியுது, நாம் தான் உங்களுக்கு இந்த தண்ணீரை தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏ உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு பிறருக்கு தேவையானதை விட்டுவிடு என்று மார்க்கம் சொல்லும். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி இல்லையே, நம்மில் ஒரு சிலர்கள் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், தண்ணீரானது எனக்கு மட்டும்தான், கார்ப்பரேஷன் தண்ணி மூணு நாளைக்கு ஒரு வாட்டியோ தான் வருது அப்படின்னா மோட்டரை போட்டு முழுசாக உறிஞ்சி எடுத்துடுறாங்கள்ல பலர்களும், அப்படி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கத்தானே செய்யுது. அப்போது தனக்கானதை எடுத்துக்கொண்டு பிறருக்கானதை விட்டு விடாமல் எல்லாமே தனக்குத்தான் என்று தண்ணீரில் பல மனிதர்கள் சூறையாடுவதை நம்ம பார்க்குறோம். எனவே அன்பிற்கு நீயவர்களை, தண்ணீரை பொறுத்தவரையிலும் அதை நாம் வீண்விரயம் செய்யக்கூடாது. எதுங்க இது வீண்விரயமா, இதுவும் வீண்விரயம்தான். இமாம்கள் சொல்கிற பொழுது, குலு வஷ்ராபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண்வரையும் செய்யாதீங்க என்ற அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்திற்கு இமாம்கள் ஃபத்வா தருகிற பொழுது, முதல் முதல் விடயம் வீண்வரையம்னா என்ன, அளவு கடந்து உண்வதற்கு பெயர்தான் வீண்வரையம் என்று சொல்வார்கள். அளவு கடந்து, தனக்கென ஒரு வரம்பு இருக்கும், அந்த வரம்பை மீறி உண்ணுவது வரம்பு கடந்த செயல். தனக்கென ஒரு தண்ணீருடைய அளவு இருக்கும், அந்த தண்ணீருடைய அளவை தாண்டி வரம்பு கடந்து செய்கிறோம் பார்த்தீங்களா. அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிக்கணும், அப்படி செய்கிறோமே, அப்படி செய்தால் அது மிகப்பெரும் தவறு, அப்படி செய்யக்கூடாது. அதுதான் இஸ்ராஃப். குலுவ ஷுராபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண்வரையும் செய்யாதீர்கள் அப்படின்னா நம்ம இந்த விடயங்களில் என்ன செய்யக்கூடாது, வீண்வரையும் செய்யக்கூடாது. பெரும்பான்மையான கல்யாண வீடுகளில் மண்டபங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பலதரப்பட்ட அந்த கேன்கள், தண்ணீர் குழாய்க்கா தண்ணீருடைய கேன்கள் இருக்குது பார்த்தீங்களா இல்லையா, 10 ரூபா டப்பாவாக வைப்பாங்க, அந்த பாட்டில் வைப்பாங்க, அதில் பல பாட்டில்கள் அறவாசியோடு அப்படி தூக்கி குப்பையில் போடுறது, இப்படிப்பட்ட வீண்வரையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா நமக்காக இறக்கிய ஒன்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதை வீண்வரையும் செய்திடக்கூடாது. அல்லாஹ் சொல்லும்போது, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் வீண்வரையும் செய்பவர்களை நேசிக்கவே மாட்டான். அதே நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும்போது, இன்னல் முதப்பிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், முதப்பிரீன்கள் அளவு கடந்து செலவு செய்கிறார்களே, வரம்பை மீறுகிறார்களே, எல்லைகள் எல்கைகளை மீறுகிறார்களே, அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிற பொழுது கானு யஹ்வான ஷயாத்தீன், அவர்கள் ஷைத்தானுடைய தோழர்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். தண்ணீர் என்பது மனிதனுடைய மூல ஆதாரம்,
தண்ணீர் என்பது மனிதனுடைய வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரத்தை மனிதர்கள் எல்லாரும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது ஏன் தண்ணி, அது ஓன் தண்ணி என்று பிரிந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லுவதைப் போல நாம தான் இந்த மலை இறக்கணும் நீங்கள் பயன்படுத்துவதற்காக என்பதாக சொல்லி காட்டுறோம். எனவே இதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும், முறையாக பயன்படுத்த வேண்டும். வரம்பு கடந்து இதில் நாம் செலவழித்து விடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய தீமைகளை அணித்து நன்மைகளை அதிகரித்து நம்மை சொர்க்கத்தை அடைய செய்வானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.